வணக்கம். நிமிட செய்திகளுக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் பிரதமர் மோடி. மக்களவையில் எதிரொலித்த திமுகவின் சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை. இன்று முதல் பாம்பன் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் பதியப்பட்ட வழக்குகள். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் அடுத்தடுத்த முன்னேறும் வீரர் வீராங்கனைகள் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி இன்று உரையாற்றுகிறார். மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகான நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடர் ஜூன் 24 தொடங்கியது. முதலில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் மக்களவை உறுப்பினர்களாக பதவியேற்கும் நிகழ்ச்சி நடந்தது. 3 நீடித்த இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு 27 நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையில் கேள்விகளை எழுப்பி விவாதித்தனர். நேற்றைய கூட்டத்தொடரிலும் விவாதங்கள் தொடர்ந்ததால் மக்களவை வழக்கத்திற்கு மாறாக நள்ளிரவு வரை நடத்தப்பட்டது. இந்நிலையில் இன்றைய அவை நிகழ்வில் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி இன்று பிற்பகலுக்கு பிறகு உரையாற்றுவார் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மோடி ஆட்சியில் ஏழை குடும்பங்களுக்கு உணவுக்கு கூட வழியில்லை என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரையின் மீதான விவாதத்தில் பேசிய ராகுல்காந்தி, இந்துக்கள் என தங்களை கூறிக்கொள்ளும் பாஜகவினர் வன்முறை, வெறுப்பு மற்றும் பொய்களையே பேசுகின்றனர் என்றார். இந்து மதம் அகிம்சையை போதிக்கிறது என்றும், வெறுப்பை விதைப்பவர்கள் இந்துக்கள் அல்ல என்றும் கூறிய அவர், வெறுப்புணர்வை தூண்டி மக்களிடையே பாஜகவினர் அச்சத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய ராகுல்காந்தி, மக்களவைத் தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி அயோத்தி ராம ஜென்மபூமி பாஜகவுக்கு பாடம் கற்பித்துள்ளது என்று கூறினார். அயோத்தி அடங்கிய தொகுதியில் போட்டியிட மோடி அஞ்சியதாகவும், பிரதமர் மோடி பாஜகவினரையே பயமுறுத்தும் விதமாக இருக்கிறார் என்றும் சாடிய ராகுல்காந்தி, மோடி ஆட்சியில் ஏழை குடும்பங்களுக்கு உணவுக்கு கூட வழியில்லை என்பதை தனது நடைப்பயணத்தின் போது கண்டறிந்ததாக பேசினார். மேலும் அக்னிவீர் திட்டத்தில் உயிரிழக்கும் வீரரின் உயிர் தியாகத்தை வீர மரணமாக கூட பாஜக மதிக்கவில்லை என்றும், அக்னிவீர் திட்டம் ராணுவத்தின் திட்டமல்ல, பிரதமர் மோடியின் திட்டம் என்றும் ராகுல் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் ராகுல்காந்தியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் வன்முறையாளர்களாக சித்தரிப்பது தவறானது என்று கூறினார். அதற்கு ராகுல்காந்தி மிகுந்த ஆக்ரோஷத்துடன் பதிலளித்தார். ஒட்டுமொத்த இந்து சமூகம் என்றால் என்னவென்று விளக்கமளித்தார். இதையடுத்து அவரது பேச்சுக்கு குறுக்கிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கோடான கோடி இந்து மக்களின் உணர்வை புண்படுத்தியதற்காக ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய ராகுல்காந்தி, இஸ்லாம், கிறிஸ்தவம், பௌத்தம், சீக்கியம் என அனைத்து மதங்களுமே துணிச்சலையும் அச்சமற்ற வாழ்க்கையையும் தான் போதிக்கின்றன என கூறினார். கடந்த 10 20 மேற்பட்ட வழக்குகள் தன் மீது பதியப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தனது வீட்டையும் பறித்து அமலாக்கத்துறை மூலம் 55 வரை விசாரணையும் நடத்தினர் என்று தெரிவித்தார். முன்னதாக தனது உரையை தொடங்கும் போது சிவபெருமானின் படத்தை ராகுல் காண்பித்து பேசியதற்கு சபாநாயகர் ஆட்சேபம் தெரிவித்தார். அவையில் எந்த ஒரு படத்தையும் காண்பிப்பது அவை மாண்புக்கு எதிரானது என்று கூறினார். இந்து மதத்தை காப்பவர்கள் என கூறுபவர்கள் ஏன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மறுக்கிறார்கள் என மக்களவையில் ஆ. ராசா கேள்வி எழுப்பினார். குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் திமுக சார்பில் பேசிய ஆ. ராசா, இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தெரிவித்தார். இந்து மதத்தில் சம உரிமை கிடைப்பதில்லை என்றும், அது கிடைக்கும் பட்சத்தில் அம்மதத்தை கொண்டாட தயாராக இருப்பதாகவும் கூறினார். சம உரிமையை பிரதமர் மோடி கொடுத்தால் அவரையும் கடவுளின் அவதாரமாக ஏற்றுக்கொள்ள தயார் என்றும் ஆ. ராசா பதிலளித்தார். If you are really having worry about the Hindus and integration of Hinduism, you must have caste-based census. Exactly. The reason is, I may be permitted to take 5 more because I want to celebrate our religion. Provided you should give equal opportunity to everybody. Yes. That's all. We are not against God. If you say love is the God, if you say fraternity is the God, if you say something, humanity is God. Yes, we want to see. Even we are ready to accept Modi as a Godman, provided you should be having such a qualification. The problem is you are having no such qualification, we cannot believe it.
தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களாக தேசிய பாதுகாப்பு முகமை தஞ்சாவூரில் கைது செய்த 2 நபர்களையும் ஜூலை 5 வரை நீதிமன்ற காவலில் வைக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தஞ்சாவூரில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட அப்துல் ரஹ்மான் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகிய இருவரும் நேற்று சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் இருவரும் நேற்று இரவு தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இளவழகன் முன்பு அவரது சைதாப்பேட்டை வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஜூலை 5 வரை அவர்களை காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவு அளித்த குற்றச்சாட்டு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை நேற்று முன்தினம் சென்னை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் சோதனை நடத்தியது. தஞ்சையில் 4 வீடுகளில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மேற்கொண்ட சோதனையின் போது கைபிசிகள், ஹார்ட் டிஸ்குகள், பென்டிரைவுகள், டிவிடி, சில புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். இதன் தொடர்ச்சியாகவே இருவர் கைது செய்யப்பட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகம் மற்றும் நம்புத்தாளை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்குச் சென்ற 4 நாட்டுப்படகுகளையும் அவற்றிலிருந்த 25 மீனவர்களையும் இலங்கை கடற்படை நேற்று அதிகாலை கைது செய்தது. கைதான மீனவர்கள் இலங்கை ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டோர் பாம்பனில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். இந்த கூட்டத்தில் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிடவும் ரயில் நிலையத்திலிருந்து மாலை புறப்படும் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. தொடர் அத்துமீறல் கைது நடவடிக்கை, படகுகள் நாட்டுடமையாக்குதல் போன்ற நடவடிக்கையை நிறுத்த மத்திய மாநில அரசுகள் துரிதமாக செயல்பட தமிழக அனைத்து மீனவ கிராம மக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு நமது இந்த வாழ்வாதார கோரிக்கையை வென்றெடுப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களின் வழிகாட்டி மதிப்பு 10 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கு அதிக வருவாய் தரக்கூடிய துறையாக இருக்கும் பத்திரப்பதிவு துறையில் ஆண்டுக்கு 24,000 கோடி ரூபாய் வருவாய் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் பதிவுத்துறை மூலமாக அரசுக்கு 18,825 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைய முடியாததால் சென்னை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி ஆகிய மாநகர பகுதிகளில் நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு 10 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசின் இந்த நடவடிக்கை நிலம் வாங்குவோரையும் விற்பனை செய்பவர்களையும் கடுமையாக பாதிக்கும் என கட்டடத்துறை சார்ந்த நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 2,19,000 தெருக்கள், 4,46,00,000 புல எண்கள் அல்லது உட்பிரிவு எண்களுக்கு வழிகாட்டி மதிப்பு விவரங்களை பதிவுத்துறையின் இணையதளம் வழியாக பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையை தாமதப்படுத்தும் விதமாக புதிதாக மனுக்களை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்து வருவதாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் புதிதாக 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதில் தன் மீதான மோசடி வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இந்த வழக்கின் உத்தரவை ஒத்திவைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் வங்கி ஆவணங்களில் விடுபட்டவையை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வழக்கின் விசாரணையை தாமதப்படுத்தும் நோக்கிலேயே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினார். இந்த மனுக்கள் மீது வாதிட கால அவகாசம் வழங்கக்கூடாது என்றும் வாதங்களை உடனே கேட்டு முடிவு செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்காக விசாரணையை ஜூலை 3 ஒத்திவைத்தார். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் மாணவியின் பெற்றோரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். கனியாமூர் தனியார் பள்ளியில் படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி மற்றும் தந்தை ராமலிங்கத்திடம் துணை கண்காணிப்பாளர் அம்மாதுரை தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டது. அப்போது மாணவியின் மரணம், அவர்களுக்கு இருக்கும் சந்தேகங்கள், பள்ளி நிர்வாகத்தின் செயல்பாடு மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நெசலூர் கிராமத்தில் உள்ள மாணவி ஸ்ரீமதியின் வீட்டிலும் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை நடத்தியது. தங்கலான் படம் ஆகஸ்ட் 15 திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பாரஞ்சித்தின் அடுத்த படைப்பான தங்கலான் திரைப்படத்திற்கு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த திரைப்படத்தில் சியான் விக்ரம் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இவருடன் மாளவிகா மோகன், பார்வதி, பசுபதி மற்றும் டேனியல் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படத்தின் இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ் இணைந்திருக்கிறார். இந்த படம் ஜனவரி 26ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் மின்சார தேவை கடந்த ஜூன் மாதத்தில் 9% அதிகரித்திருப்பதாக மத்திய மின்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் நாட்டின் மின்சார பயன்பாடு 9% அதிகரித்து 152.38 பில்லியன் யூனிட்டுகளாக இருந்ததாக மத்திய மின்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே மாதத்தில் மின்சார பயன்பாடு 140.27 பில்லியன் யூனிட்டுகளாக இருந்தது. கடும் வெயில் காரணமாக பொதுமக்கள் குளிர்சாதன பொருட்களை அதிகம் பயன்படுத்தியதே மின்சார தேவை அதிகரிக்க காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் மனம் புரிந்த மகளிருக்கு பணி வாய்ப்பு மறுக்கப்படுவதாக புகார் எழுந்த விவகாரத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் செயல்பட்டு வரும் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் மனம் புரிந்த மகளிருக்கு பணி வாய்ப்பு மறுக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கவனத்திற்கு சென்ற நிலையில் அது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இந்த புகார் உண்மை என்றால் அது திருமணமான பெண்களுக்கு காட்டப்படும் மிகப்பெரிய பாகுபாடு என்று மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இந்த புகார் குறித்து ஒரு வாரத்திற்குள் விரிவான விளக்கம் அளிக்க மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்திற்கும் தமிழக தலைமை செயலாளருக்கும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர் நலன் தொடர்பான விதிமுறைகளை அனைத்து நிறுவனங்களும் பின்பற்றுவதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கருத்து தெரிவித்திருக்கிறது. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணத்தில் சிபிசிஐடி விசாரணை மந்தகதியில் நடைபெறுவதாக காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்துள்ளனர். ஜெயக்குமார் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி காணாமல் போன நிலையில் 4ஆம் தேதி அவரது உடல் அவரது தோட்டத்திலேயே பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக உவரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் பொருளாளர் பால்ராஜ் தலைமையில் அந்த கட்சியினர் ஆட்சியரிடம் 2 மனுக்களை அளித்தனர். பின்னர் பால்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜெயக்குமார் மர்ம மரணத்தில் வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் வழக்கு விசாரணை மந்தகதியில் நடைபெறுவதாகவும் விசாரணையை துரிதப்படுத்தி குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் விரைந்து கைது செய்யப்பட வேண்டும் என தெரிவித்தார். எங்களுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் கே பி கே ஜெயக்குமார் அவர்கள் இறந்து இன்றோடு 60 நாட்கள் ஆகிறது. இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள், அதன் பின்புலம் என்ன என்பது பற்றிய விரிவான எல்லாம் போலீஸோட என்கொயரி எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா இன்னும் அதை பத்தி எதுவும் தகவல்கள் வரல, 60 நாள் ஆயிடுச்சு. ஒருவேளை இது அப்படியே இந்த கேஸ் வந்து அப்படி பின்தங்கி போகுதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தெரியுது. மதுரையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 73 கடைகளுக்கு சீல் வைத்து அவற்றை இந்து சமய அறநிலையத்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. மதுரை நகரின் மையப்பகுதியில் கூடல் அழகர் பெருமாள் கோயிலின் தெப்பக்குளம் உள்ளது. இதைச் சுற்றியுள்ள 99 கடைகளை காலி செய்யக்கோரி அறநிலையத்துறை ஆணையிட்டும் அதை கடை உரிமையாளர்கள் செயல்படுத்தவில்லை. இதை எதிர்த்து கடை உரிமையாளர்கள் நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் அறநிலையத்துறைக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. இதையடுத்து நீதிமன்ற ஆணைப்படி தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள 73 கடைகளுக்கு அதிகாரிகள் பூட்டு போட்டனர். எனினும் மீதமுள்ள 26 கடைகள் குறித்தும் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவற்றுக்கு சீல் வைக்கப்படவில்லை. நாடு முழுவதும் புதிதாக அமலுக்கு வந்துள்ள குற்றவியல் சட்டத்தின் கீழ் சென்னையில் முதன்முதலாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவல்லிக்கேணி பகுதியில் ஒரு வீட்டில் இளம்பெண் குளித்துக் கொண்டிருந்ததை மொபைல் போனில் வீடியோ எடுத்ததாக சாரதி என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர் மீது பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவு 77 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரிவின் கீழ் இளைஞருக்கு 3 முதல் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏற்கனவே இருந்த குற்றவியல் சட்டத்திலும் இதே அளவு தண்டனைதான் இக்குற்றத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹஜ் பயணத்தை முடித்து 326 தமிழர்கள் சென்னை திரும்பினர். ஹஜ் பயணம் முடித்த 170 பெண்கள் உட்பட 326 பேர் சவுதி அரேபியாவின் மதீனா நகரிலிருந்து சென்னை திரும்பினர்.
சென்னை விமான நிலையத்தில் அவர்களை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தமிழக ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமத் உள்ளிட்டோர் நேரில் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செஞ்சி மஸ்தான், தமிழ்நாட்டிலிருந்து 5801 பேர் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்றும், அவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் மானியம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புனித ஹஜ் பயணத்தின் போது வெயிலின் தாக்கத்தால் தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மூலக்கரையில் சாலை பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை மாநகர எல்லைக்குள் கனரக வாகனங்கள் நுழைவதை தடுப்பதற்காக எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சந்திப்பு வரை 200 அடி சாலை பணி 133 கிலோமீட்டருக்கு நடைபெற்று வருகிறது. இதில் மூலக்கரை பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை துண்டித்து பணிகள் நடைபெறுவதாக புகார் தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி கணேஷ்குமார், திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கோவையில் கார்களை திருடி அவற்றின் நிறத்தை மாற்றி விற்பனை செய்து வந்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரளாவைச் சேர்ந்தவர்கள் கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள மசூதிக்கு சென்றுவிட்டு வெளியே வந்தபோது அவர்களின் 3 கார்கள் திருடு போயுள்ளன. இதுகுறித்து தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கார்களை திருடிய 4 பேரை கைது செய்தனர். கார்களை திருடி அவற்றின் நிறத்தை மாற்றி விற்பனை செய்த கும்பல் கார்களில் உள்ள GPS கருவியை செயலிழக்க வைத்து வேறு ஒரு கருவியை பொருத்தி விற்பனை செய்து வந்திருக்கிறது. மேலும் மற்ற மாநில பதிவெண் கொண்ட கார்களை திருடும் இவர்கள் தொலைந்து போன காரை கண்டறிந்து தருவதாக கார்களின் உரிமையாளர்களிடம் பேரம் பேசி மோசடியிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பல்வேறு இடங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. அங்குள்ள பாடந்துறை, கம்மாதி, புத்தூர் வயல், குனில் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்ததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலைகளை ஆற்று நீர் ஆக்கிரமிக்க பல்வேறு இடங்களில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கின. இருவயல் பகுதியில் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். அங்கு 13 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்த நிலையில் அனைவரையும் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தொரப்பள்ளி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை காரணமாக நிலச்சரிவும் ஏற்பட்டது. மதுபான கொள்கை வழக்கில் சிபிஐ கைது செய்துள்ளதற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல்முறையீடு செய்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சிபிஐயும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தது. இதனைத் தொடர்ந்து அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்த சிபிஐ மீண்டும் கடந்த சனிக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. அப்போது அவருக்கு 12 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இச்சூழலில் சிபிஐ கைது மற்றும் நீதிமன்ற காவலை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல்முறையீடு செய்திருக்கிறார். தமிழக கேரள எல்லையான இடுக்கியில் 25 லிட்டர் கள்ளச்சாராயத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். அடிமாலி அருகே சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் தயாரிக்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கேரள கலால்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 25 லிட்டர் கள்ளச்சாராயத்தை அவர்கள் கைப்பற்றியதுடன் 400 லிட்டர் சாராய ஊறலை அழித்தனர். சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த கண்ணாடிப்பாறை பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவர் கைது செய்யப்பட்டார். கேரளாவில் கள்ளச்சாராயம் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் தேனி மாவட்டத்திலும் விற்பனை செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் தேனி மாவட்ட காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பட்டியலின சமூக மக்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போடுவதாக கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் கிராமத்திற்கு அதிகாலை நேரத்தில் வந்த காவல்துறையினர் இளைஞர்களை கைது செய்து 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததாக கூறினர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் அவர்கள் புகார் மனு அளித்தனர். இச்சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள காவல்துறையினர் அண்மையில் கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜாவின் உடலை வாகைக்குளம் வரை ஊர்வலமாக எடுத்துச் சென்றபோது பலர் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் சிசிடிவி மூலம் அவர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். போக்குவரத்திற்கு இடையூறு செய்தது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தது தொடர்பாக 7 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் விளக்கம் அளித்தனர்.
தென்காசியில் பழைய குற்றாலத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்கக்கூடாது என ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டது. ஒன்றிய குழு தலைவர் ஷேக் அப்துல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழிவுநீர் ஓடை, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் பழைய குற்றாலம் அருவி வரை ஆட்டோக்களை அனுமதிக்க கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் மனு அளித்து சென்றனர். மதுரை மாவட்டம் கீழ்மதுரை ரயில் நிலைய நடைமேடை 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்த்தி அமைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம் மதுரை செல்லும் ரயில்கள் கீழ்மதுரை ரயில் நிலையத்தில் 1 நிமிடம் நின்று செல்வது வழக்கம். கீழ்மதுரை ரயில் நிலைய நடைமேடை உயரம் 3 அடிக்கும் குறைவாக இருப்பதால் கைக்குழந்தைகளோடு வரும் பெண்களும் அதிக உடைமைகளை கொண்டு வரும் பயணிகளும் ரயிலில் ஏற முடியாமல் மிகுந்த சிரமமடைந்தனர். நடைமேடையை உயர்த்தி அமைக்க பயணிகள் கோரிக்கை விடுத்தது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் வெளியானது. இந்நிலையில் கீழ்மதுரை ரயில் நிலையத்தில் குறைந்த உயரமுள்ள நடைமேடை ரயில் பெட்டி வாசல் உயரத்திற்கு உயர்த்தப்பட உள்ளதாகவும் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்க இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மேலும் 4 லட்சம் ரூபாய் செலவில் 6 ஒலிபெருக்கி கருவிகள் நடைமேடையில் பொருத்தப்பட்டு தமிழ், ஹிந்தி, ஆங்கிலத்தில் ரயில் வருகை புறப்பாடு குறித்து தெரிவிக்கும் வகையில் தானியங்கி பொது அறிவிப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய வீரர் குகேஷ் மோதும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 20 முதல் டிசம்பர் 15 வரை நடைபெறவுள்ள போட்டிகளில் தற்போதைய உலக சாம்பியன்ஷிப் சீனாவின் டிங் ரிலனை இந்தியாவின் குகேஷ் எதிர்கொள்கிறார். உலக சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்த சென்னையும் டெல்லியும் கூட போட்டியில் இருந்த நிலையில் அந்த வாய்ப்பை சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சிங்கப்பூருக்கு அளித்துள்ளது. இந்த போட்டியில் வெல்பவர் உலக சாம்பியன் பட்டத்தை வெல்வதோடு 25 லட்சம் டாலர் பரிசு தொகையையும் வெல்வார். சென்னையைச் சேர்ந்தவரான 17 வயது குகேஷ் கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற கேண்டிடேட் செஸ் தொடரில் வெற்றி பெற்று உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாடும் மிகவும் இளவயது வீரர் என்ற பெருமையையும் குகேஷ் பெற்றுள்ளார். பிரபலங்களின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்படும் பயோபிக் வகை படங்களுக்கு எப்போதுமே வரவேற்பு உண்டு. காந்தி படத்தை தொடர்ந்து ஏராளமான படங்கள் பிரபலங்களின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டு பெரும் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் பிரபல கிரிக்கெட் வீரர் நடராஜனின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி திரைப்படம் ஒன்று தமிழில் எடுக்கப்பட இருக்கிறது. இதில் நடராஜன் பாத்திரத்தை நடிகர் சிவகார்த்திகேயன் ஏற்க இருக்கிறார். இந்த படத்தை சிவகார்த்திகேயனை தயாரிக்க உள்ளார். நடராஜன் வாழ்க்கை வரலாறு பட ஷூட்டிங் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கும் என தெரிகிறது. நடிகர் ரஞ்சித் இயக்கத்தில் அவரே நடித்து திரைக்கு வரவுள்ள கவுண்டம்பாளையம் படத்தின் தலைப்பை மாற்றக்கோரி காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சாதி பெயர் கொண்ட படத்தை வெளியிட அனுமதிக்கக் கூடாது என சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் அளித்த புகாரில் தென்சென்னை மாவட்ட விசிக செயலாளர் கோவிந்த் கூறியுள்ளார். வரும் 5ஆம் தேதி கவுண்டம்பாளையம் திரைப்படம் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள சட்டங்கள் மூலம் சிறார்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 3 புதிய சட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதிய சட்டம் தொடர்பாக விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்றத்தை எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பது இதற்கு தீர்வல்ல என்றும் கூறினார். புதிய சட்டம் குறித்து 6 லட்சத்திற்கும் அதிகமான காவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமித்ஷா, நாடு முழுவதும் அமலாகியுள்ள புதிய சட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும், சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் குடும்பத்தினர் முன்னிலையில் பெண் அதிகாரி வாக்குமூலம் பெறுவார் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர்கள் சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி மொழிக்கு மாற்றப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என்று கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுமொழியான ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தின் பெயர்களை ஹிந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான மொழி திணிப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஹிந்தி திணிப்பானது பல மொழி கலாச்சாரங்களை கொண்ட தேசத்தின் அடிப்படை நீதி மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று அவர் கூறியுள்ளார். அமலுக்கு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை மாற்றியமைத்து
குளறுபடிகளை களைந்து நெறிப்படுத்த வேண்டும் என்றும், ஹிந்தி மொழியில் உள்ள சட்டத்தின் பெயர்களை மீண்டும் ஆங்கிலத்திலேயே மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதிதாக அமலுக்கு வந்துள்ள 3 சட்டங்களும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமானவை என அறிவிக்கக் கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். புதிய சட்டத்தின் பெயர்கள் இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள சுதந்திரத்தை பறிப்பதாக உள்ளது என அவர் தன் மனுவில் கூறியுள்ளார். சட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற விதியை சுட்டிக்காட்டியுள்ள ராம்குமார் ஆதித்தன் வேறு மொழிகளில் சட்டத்தை இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த 3 சட்டங்களை மேற்கொண்டு அமல்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும், இவற்றுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 35 நாட்களுக்கு பிறகு 1000 கன அடியை தாண்டியது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு வினாடிக்கு 1900 கன அடி தண்ணீர் காவிரியில் திறக்கப்பட்டது. இதையடுத்து மேட்டூர் அணைக்கு நீர் வரவது உயர்ந்துள்ளது. எனினும் கர்நாடகாவில் கடந்த சில நாட்களில் மழை குறைந்திருப்பதால் நீர் திறப்பு குறையும் என்றும், இதனால் மேட்டூருக்கு வரத்து குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நிலை நீடித்தால் மேட்டூர் அணை நிரம்புவது இந்த ஆண்டும் கேள்விக்குறியாகும். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற மதிய உணவை உண்ட சிறுவன் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் ஜெயலட்சுமி தம்பதியின் மகன் அசோக் கச்சேரி காம்பவுண்ட் அரசு பள்ளியில் 4 வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் பள்ளிக்கு சென்ற அவர் அங்கு வீட்டிலிருந்து எடுத்து சென்ற சாம்பார் சாதத்தை உண்டதாக கூறப்படுகிறது. உணவு அருந்திய சில மணி நேரத்திலேயே அவர் வாந்தி எடுத்ததுடன் வயிற்று வலியால் துடித்துள்ளார். இதனையடுத்து செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அசோக்கிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவரை மேல் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள செங்கோட்டை காவல்துறையினர் சிறுவன் உயிரிழப்புக்கு காரணம் என்ன, உணவில் ஏதேனும் கலந்திருந்ததா என விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் கோழி திருடியதாக இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அண்ணாநகர் காலனி பகுதியைச் சேர்ந்த அழகேசனின் 3 கோழிகள் திருடு போயின. இக்கோழிகளை பிருத்திவிராஜ் என்பவர் திருடி லாரன்ஸ் என்பவருக்கு விற்றதாக அழகேசனின் அண்ணன் கார்த்திகேயனுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கார்த்திகேயன் லாரன்ஸிடம் கோழிகள் குறித்து கேட்டபோது சந்தையில் வாங்கியதாக அவர் கூறியுள்ளார். அதனை நம்ப மறுத்த கார்த்திகேயன் பிருத்திவிராஜுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பிருத்திவிராஜ் உயிரிழந்தார். இந்நிலையில் பிருத்திவிராஜின் உடலை கூராய்வுக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் தலைமறைவான கார்த்திகேயனை தேடி வருகின்றனர். பிரபல சமூக சேவகி மேதா பட்கருக்கு டெல்லி நீதிமன்றம் அவதூறு வழக்கில் 5 சிறை தண்டனை விதித்துள்ளது. குஜராத்தில் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்த வி கே சக்சேனா 20 முன்பு தொடர்ந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தான் நடத்தும் தொண்டு நிறுவனம் குறித்து மேதா பட்கர் அவதூறாக பேசியதாக வழக்கு தொடர்ந்திருந்தார். வி கே சக்சேனா பின்னர் டெல்லி மாநில துணைநிலை ஆளுநராக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேதா பட்கருக்கு 5 சிறை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம் அவர் மேல்முறையீடு செய்ய வசதியாக 1 தீர்ப்பை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் தனியார் நிறுவனம் நிலுவைத் தொகை வழங்காமல் இழுத்தடிப்பதால் விவசாயிகள் 4 பேர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். பெல்லாரி மாவட்டம் சோமசமுத்திரம் கிராமத்தில் மிளகாய் சாகுபடியில் ஈடுபட்ட 60 மேற்பட்ட விவசாயிகள் அவற்றை இடைத்தரகர்கள் மூலம் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளனர். ஆனால் இதற்கான தொகையை வழங்காமல் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. 3.25 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ள நிலையில் பலமுறை கேட்டும் வழங்காததன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த 4 விவசாயிகள் வீதியில் விஷம் குடித்து விழுந்தனர். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இனியும் நிலுவைத் தொகை வழங்காவிட்டால் ஒட்டுமொத்தமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னிப்பூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர்கள் சி வி கணேசன் மற்றும் சேகர்பாபு இருவரும் நகர பகுதிகளில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். மேட்டு தெரு, போலீஸ் ஸ்டேஷன் தெரு ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது அமைச்சர்களுக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்தனர். வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அமைச்சர் சி வி கணேசன், முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த பல நல்ல திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் விதமாக திமுகவிற்கு வாக்களிப்போம் என வாக்காளர்கள் தெரிவித்ததாக கூறினார். ஆன்லைன் ரயில் முன்பதிவு செய்து மோசடி நடைபெறுவதாக திருச்சியைச் சேர்ந்த மூதாட்டி குற்றஞ்சாட்டியுள்ளார். திருச்சி திருவரம்பூர் பகுதியைச் சேர்ந்த உமா ராமசாமி என்பவர் வரும் 5ஆம் தேதி திருச்சியிலிருந்து பெங்களூர் கிருஷ்ணாபுரம் செல்வதற்காக ஆன்லைன் மையத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்துள்ளார். 2249 என்ற எண்ணை கொண்ட ரயிலில் அவருக்கு டிக்கெட் உறுதி செய்யப்பட்டு 850 ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் சிறிது நேரத்திலேயே அவரது டிக்கெட் ரத்து செய்யப்பட்டதாகவும் பிடித்தம் போக மீதி பணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் குறுந்தகவல் வந்துள்ளது. இதனால் அவர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பாக ரயில்வே வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் குறிப்பிட்ட தேதியில் ஒரு ரயிலே இல்லை என கூறியுள்ளனர். இதனால் மன உளைச்சல் அடைந்துள்ள உமா ராமசாமி இந்த விவகாரத்தில் ரயில்வே துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற மோசடிகளை தடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இப்பவும் 177 சீட்டு அந்த ட்ரெயின்ல, ஹம் சஃபருங்கிற ட்ரெயின்ல அவைலபிலிட்டி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் வருது. இதை வந்து ரயில்வே துறை ரெக்டிஃபை பண்ணோம். எனக்கு உண்டான பணத்தை 850 ரூபாய் பிளஸ் என்னுடைய மன உளைச்சலுக்கான பணமும் ரிட்டர்ன் வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இது எத்தனை பேர் இப்படி சஃபர் பண்றாங்கன்றது தெரியாது. அண்மையில் அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெற்ற தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் பெங்களூரு அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தோனிக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த பினிஷராக அறியப்படுபவர் தினேஷ் கார்த்திக். இறுதிக்கட்டத்தில் தனது அபார பேட்டிங்கால் பெங்களூரு அணிக்கு பல வெற்றிக் கனிகளை பறித்து தந்த தினேஷ் கார்த்திக்கு பெங்களூருவில் பெரும் ரசிகர் பட்டாளம் உண்டு. இவர் மைதானத்திற்கு வரும்போது டி கே என்று ரசிகர்கள் உற்சாகம் இழக்கமிடுவது வழக்கம். இந்த சூழலில்தான் அண்மையில் நடைபெற்ற IPL தொடருடன் ஓய்வை தினேஷ் கார்த்திக் அறிவித்திருந்தார். தற்போது பெங்களூரு அணியின் பேட்டிங் பயிற்சியாளராகவும் ஆலோசகராகவும் தினேஷ் கார்த்திக் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். RCB அணியுடனான தனது பந்தம் தொடர உள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ள தினேஷ் கார்த்திக் தனது வாழ்வின் புதிய பயணத்தை ஆவலோடு எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.